இப்போ இந்த ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி. இது என்ன ஆகுதுன்னா ரோட்ல இருக்கிற மண்ணெல்லாம் இதை வந்து ஒட்டிக்கின்னு போர்டாக இருக்குது. அப்போ வண்டி வந்து ஒரு லைட்டாக ஒரு குதிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு போயிருக்காரு. ஸோ இதுதான் இந்த எமகா எஃபிஷியன்ட்ல. ஸோ இது ஒன்றும் ஃபால்ட்டு கிடையாது. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா லைட்டாக கட் பண்ணி விடணும். நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த ஃபால்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எமகா எஃபிஷியன்ட் விஷயம் ஒன்று. ஸோ கஸ்டமர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, சார் வந்து வண்டி வாப்லிங் வருது அப்படின்ற ஒரு தகவலாக சொன்னார். ஸோ இது வந்து வாப்லிங் ப்ராப்ளம் என்னென்னா இந்த ஜாயிண்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஜாயிண்டில் போட்டிருக்காங்க, அப்புறம் இங்கே ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இதில் ரெண்டு பஞ்சர், இதில் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல பீடிங் போகிறது ஏற்கனவே தட்டியிருக்காங்க. இது வந்து இது ஒரு முக்கிய தகவல். ஏன்னா வண்டி வந்து குச்சி குச்சி போகுது, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஸ்டிக்கர் கத்தியில் வச்சு அழகாக கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். ஏற்கனவே இது லிவர்லாம் போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி இதையும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ண பீஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி உண்டியாக இருந்ததுன்னா வண்டி வாப்லிங் வரும். அடுத்தது ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட்லேயே வந்து கட் பண்ணிட்டேன். இதையும் கட் பண்ணிட்டோம்னா இது அந்த அளவுக்கு இப்போ வண்டி வந்து குதிக்கிறது இருக்காது. ஸோ இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அக்கு பஞ்சர் மாதிரி போடணும் உள்ளே ஒரு, அது அருமையாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை எப்படி இருக்கும், அதை எப்படி ஒட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம். காருக்கெலாம் அந்த மாதிரி தான் ஒட்டுறாங்க. இப்போ என்ன ஒரு முக்கிய ஒரு அம்சம் என்னன்னா இதுதான் நம்ம சொல்கிறது பஞ்சர். இது வந்து எப்படின்னா டயர் உள்ளே டயரை கைட்டுனோம், டயர் உள்ளே போட்டு இது வெளிப்பக்கம் வந்துடும். இது வந்து வெளிப்பக்கம் வந்தோடனே இழுத்து லாக் பண்ணோன்னே லாக் ஆகிடும். இது எப்படி ஒட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி சொல்யூஷன் உள்ள இதை வந்து ஏற்கனவே வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா என் தொலைபேசிக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். 98 40 19 79 45 இந்த விவரங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியணும்னா சொல்கிறேன். அதே மாதிரி இதுவும் டயர் உள்ளே ஓட்டுறது தான். ஸோ இந்த மாதிரி ஓட்டிட்டாலும் நமக்கு வந்து காற்று லீக்கேஜ் வராது. 2+ ஒரு அருமையான வாய்ப்பு இது ஓட்டக்கூடியது. ஸோ அதே மாதிரி இந்த மவுத்து, இந்த மவுத்துலாம் தனித்தனியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பைக்குக்கு காருக்கு எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மவுத்து இது. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி ஸ்கூட்ருக்கு நம்ம 2+ மவுத்து லீக் ஆச்சுன்னா இது தனியாக இருக்குது, வாங்கி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் ஸ்டார்ட்டாக வேணும்னா சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியுடைய மவுத்தை போட்டு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா டயரை பால் பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் ஒரு முக்கிய ஒரு அம்சங்கள் இதில். ஏன்னா நிறைய வண்டிகளுக்கு பால் பண்ண இந்த டை வந்து பின்னு கைட்டக்கூடிய டை. ஸோ இது வந்து வேலை பார்த்திங்கன்னா 50 ரூபா தான் இது. ஸோ அடுத்தது நீங்கள் அந்த பஞ்சரை ஒட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் இந்த மாதிரி பிளேடு கத்தி இருக்குது அழகாக ஒட்டி எடுத்துட்டிங்கன்னா, கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வண்டி வந்து குதிக்காது. இதுதான் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஸோ ஒரு முக்கியமாக ஒரு தகவல் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இந்த காருக்கு, இது வந்து காருக்கு பெருசாக ஓட்டுறது, அதாவது டயர் உள்ளே உள்பக்கம் நம்ம டயரை அவுத்துட்டு உள்பக்கம் ட்ரில்லிங் போட்டுவாங்க. இந்த சைஸு ட்ரில்லிங் போட்டு உள்ளே அழுத்தணும்னா அழகாக இது உள்ளே வந்துடும். உள்ளே வந்து இது வெளிப்பக்கம் வரும், அழகாக இழுத்தமுன்னா ஒட்டிக்கும். அப்போது இந்த சைடை மேலே வந்தோடனே கட் பண்ணிடலாம். இதுதான் இந்த கட் பண்ணக்கூடிய கத்தி. ஸோ இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கருக்கெல்லாம் வைக்கிறக்கூடிய கத்தியை வச்சு அழகாக கட் பண்ணிக்கலாம். இதுதான் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.